வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுவை முதல்வர் ரங்கசாமியுடன் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனியாக சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் பாஜக வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நிற்பார் என கூறப்பட்டது. ஆனால் அதை அமைச்சர் தரப்பில் மறுத்து பேசப்பட்டது. இந்நிலையில் பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை அமைச்சர் நமச்சிவாயம் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது யாரும் அனுமதிக்கப்படவில்லை. சந்திப்பு முடிந்து வெளியே வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளர் அமோக வெற்றி பெறுவார் என கூறிவிட்டு சென்றார். ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு புதுவை தெலுங்கானா ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தெலுங்கானா ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தமது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட இருப்பதால் தமது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரும் தேசிய செயலாளருமான சி பி ராதாகிருஷ்ணன் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். கோவையைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் கடந்த 1998 மற்றும் 1999 ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் இருமுறை வென்று மக்களவை உறுப்பினராக இருந்தவர். கடந்த 2016 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை தேசிய கயிறு வாரியத்தின் தலைவராக இருந்துள்ளார். தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்களான இல கணேசன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் தமிழகத்தில் இருந்து ஆளுநராக நியமிக்கப்பட்ட நிலையில் சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் இருந்து நியமிக்கப்பட்ட மூன்றாவது ஆளுநர் என்ற பெருமைக்குரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி வீட்டை உடைத்து ₹4,00,000 மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காந்திநகர் விரிவு இளங்கோ அடிகள் தெருவை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பயிலி, வயது 68. கடந்த 15 தனது குடும்பத்துடன் கேரள மாநிலம் திருச்சூர் சென்றிருந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை வீடு திரும்பிய மயிலி வீட்டிற்குள் சென்றபோது பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் அறையில் இருந்த 2 பீரோக்களை உடைத்து அதில் இருந்த ₹80,000 பணம், 2 ஆப்பிள் ஐபேட், 4 கை கடிகாரங்கள், 5.5 சவர தங்க நகைகள் திருடு போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதன் மதிப்பு ₹4,00,000 ஆகும். இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் பயிலி புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் சாலையோரம் நின்றிருந்த பைக் 3 இளைஞர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியைச் சேர்ந்த மணிபாரதி, வயது 21, புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் பேக்கரியில் டீ மாஸ்டராக வேலை செய்து வருகிறார். வேலையை முடித்துவிட்டு நேற்று இரவு புதுச்சேரி கடலூர் சாலையின் ஓரமாக தனது பைக்கை நிறுத்திவிட்டு எதிரே உள்ள தனது அறைக்கு தூங்க சென்றுள்ளார். காலையில் எழுந்து பார்த்தபோது தான் நிறுத்திய இடத்தில் வண்டி மாயமானது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பெயரில் தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகே உள்ள சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தனர். அதில் நள்ளிரவில் பைக்கில் வந்த 3 இளைஞர்கள் பைக்கின் அருகே வந்து நிற்கின்றனர். வண்டியில் இருந்த 2 இளைஞர்கள் இறங்கி மணிபாரதியின் வண்டியின் பூட்டை உடைத்து தள்ளிக்கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் 3 இளைஞர்களையும் பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைதான இருவரை 3 போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. புதுச்சேரியில் 9 சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் முத்தியால்பேட்டை போலீசார் சோலைநகர் கருணாஸ், வயது 19, விவேகானந்தன், வயது 57 ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமி கொலை செய்யப்பட்ட இடத்தில் கிடைத்த தடயங்கள், பெற்றோர் ரத்த மாதிரி, கைது செய்யப்பட்ட இருவரின் ரத்த மாதிரிகள் தடய அறிவியல் சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வேண்டி போலீசார் புதுச்சேரி பாக்ஸோ விரைவு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிமன்றம் இருவரையும் 3 போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியது. இதைத் தொடர்ந்து சிறையில் இருந்த கருணாஸ், விவேகானந்தன் ஆகிய இருவரையும் முத்தியால்பேட்டை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் சிறையில் இருந்து அழைத்து சென்றனர். இருவரையும் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அழைத்து சென்று கொலை சம்பவம் எவ்வாறு நடந்தது என்பது குறித்து விசாரிக்க உள்ளனர். கன்னியாஸ் ஓவியப்பள்ளி சார்பில் 18 மாணவ மாணவிகளின் ஓவிய கண்காட்சி வண்ண அருவி கலைக்கூடத்தில் தொடங்கியது.
புதுச்சேரி வண்ண அருவி கலைக்கூடத்தில் கன்யாஸ் ஓவிய பள்ளியின் 18 மாணவ மாணவிகளின் ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா நேற்று மாலை நடைபெற்றது. கன்யாஸ் ஓவிய பள்ளியின் நிறுவனர் சுஜாதா சங்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி ஓவிய கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இதில் கன்யாஸ் பள்ளியின் 18 மாணவ மாணவிகளின் ஓவிய படைப்புகள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. வரும் 24 தேதி வரை நடைபெறும் கண்காட்சியை இலவசமாக கண்டு களிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணிகள் கந்தப்பன், சுகுமாரன், ரகுநாத் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். முன்னதாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த மாணவர்களின் படைப்புகளை பாராட்டி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் 2 பேரிடம் ரூபாய் 3.5 லட்சம் பண மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த பிரியா என்பவரிடம் மர்ம நபர் ஒருவர் பேசினார். வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் பல்வேறு தவணை முறையில் ரூபாய் 2.88 லட்சம் பணத்தை தனது வங்கிக் கணக்கில் இருந்து அனுப்பினார். பின்னர் அந்த நபரை தொடர்பு கொண்டபோது எந்தவித பதிலும் அவரிடமிருந்து வரவில்லை. இவரை தொடர்ந்து புதுச்சேரியைச் சேர்ந்த மதன் கிருஷ்ணன் என்பவரிடம் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாட்டு தொடர்பாக ரூபாய் 17,000 பணத்தை அனுப்பி ஏமாந்தார். இவர்கள் இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சென்னை வாலிபர் உட்பட 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக திருபுவனை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதனையடுத்து மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் உத்தரவின் பேரில் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 3 வாலிபர்களை சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மூவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரி அடுத்த கண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பரணிதரன், முத்துவேல் மற்றும் சென்னையைச் சேர்ந்த ராகவேந்திரன் என்பதும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது. மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தில் 20 டன் வரை காணாங்கத்தை மீன் கிடைத்துள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தில் இன்று காணாங்கத்தை மீன் 15 டன் முதல் 20 டன் வரையிலான மீன்கள் கிடைத்துள்ளன. இந்த வகை மீன்களுக்கு கேரள பகுதியில் வரவேற்பு உள்ளதால் 1 டன் மீன்கள் 140,000 வரை ஏலம் செல்கின்றது. இதனால் அப்பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த வகையான மீன்கள் இந்த வருடத்தில் முதல் முறையாக அதிக அளவில் கிடைத்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப் பள்ளியில் வரும் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நேற்று நடைபெற்றது. பேரணியை பள்ளி தலைமை ஆசிரியர் சாவித்ரி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளி கல்வி மேலாண்மை குழுவினர், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அரசு பள்ளியில் படிப்போம், ஆனந்தமாய் கல்வி கற்றிடுவோம் போன்ற விழிப்புணர்வு வாசகங்களை கோஷமிட்டு முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று அரசு பள்ளியின் சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்கியதுடன் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். சாரம் அரசு தொடக்கப் பள்ளி ஆண்டு விழா மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியின் 2023-24 கல்வி ஆண்டின் பள்ளி ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பள்ளி கல்வித்துறை துணை ஆய்வாளர் குலசேகரன் மற்றும் சிறப்பு விருந்தினராக சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பொன் நீலகண்டன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ரங்கராஜு, ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி கேலக்சி தலைவர் சண்முக சுந்தரம், சாரம் பசுமை அமைப்பின் நிர்வாகி பிரதாப், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன், முன்னாள் தலைவர் பிரபு ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். ஆசிரியை பழனியம்மாள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். ஆசிரியை ரோஸ்லின் ஆண்டு அறிக்கையினை வாசித்தார். தொடர்ந்து பள்ளியின் இசை ஆசிரியர் அங்கப்பன் தலைமையில் இசை நிகழ்ச்சியும் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனா்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.